ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆட்டு ரத்த பொரியல் தாங்க பண்ண போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. ரத்த பொரியல் பண்ண ஆட்டு ரத்தம் ஒன்று எடுத்துக்கலாம். சட்டி சூடானதும் 3 ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக பச்சைக்கிழ பருப்பு சேர்த்துக்கலாம். ரத்த பொரியலுக்கு பச்சைக்கிழ பருப்பு சேர்க்கறதுனால நல்லா வாசனையாகவும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகவும் இருக்குங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் 1 கைப்பிடி, பச்சை மிளகாய் 2, பரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா வதங்கியதும் தக்காளி பழம் 1 சேர்த்துக்கலாம். ஆட்டு ரத்தத்தை கரைச்சி வச்சுக்கலாங்க. ரத்தம் கரைக்கும் போது 3/4 பாகம் உடையிற அளவுக்கு கரைச்சா போதுங்க. கூழ் மாதிரி கரைச்சி வைக்க வேண்டாம். கூழ் மாதிரி கரைச்சிட்டோம்னா பொரியல் பண்ணும்போது டேஸ்ட் நல்லா இருக்காதுங்க. தக்காளி நல்லா வதங்கிச்சுங்க. கரைச்சி வச்சிருக்க ரத்தத்தை சேர்த்துக்கலாம். ரத்தம் சேர்த்ததும் பொறுமையாக கலந்து விடுங்க. உப்பு சேர்க்க தேவையில்லைங்க. ஆட்டிலிருந்து ரத்தம் எடுத்த உடனே ரத்தத்தில் உப்பு கலந்து வச்சுருவாங்க, அதனால தாங்க ரத்தம் நல்லா உறைஞ்சி இருக்கும். ரத்தத்தை நல்லா கரைச்சிட்டோம்னா பொரியல் பண்ணும்போது குருண குருணையாக இருக்குங்க, அதனால தாங்க 3/4 பாகம் உடையிற அளவுக்கு மட்டும் கரைச்சி வச்சுக்கிறோம். பொரியல் பாருங்க, அப்படி நல்லா மொட்டு மொட்டா இருக்குதுங்க. சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். இப்படி இருந்தாதான் ரத்தம் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க. 1/2 மூடி தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, ரத்த பொரியல் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிடலாம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க.